हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இடியாப்பம் எப்படி புளியிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இது வந்து பாரம்பரிய முறையில இந்த இடியாப்ப குழாயில செய்ய போறோம். எப்படி பண்றோம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ फ्रेंड्स, இப்போ இடியாப்பம் செய்யிறதுக்கு வந்து அரிசி ஊற வச்சிருக்கோம். இது என்னன்னு பார்த்தோம்னா புளங்கல் அரிசி இதுக்கு யூஸ் பண்ணனும். புளங்கல் அரிசி இப்போ இதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து 1 கிலோ அரிசி ஊற வச்சிருக்காங்க. இது ஒரு 5 டு 6 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் இது வந்து கிரைண்டர்ல போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து ரேஷன் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க இங்க இதுல வந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இடியாப்பத்துக்கு இந்த மாவு வந்து இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கணும். நல்லா நைஸா இருக்கணும், கொஞ்சம் கூட குருணா இருக்க கூடாது. கண்ணுக்கு மை ஊறுற மாதிரி இது பண்ணனும். தேவையான அளவு உப்பு போட்டோம். நீங்க கிரைண்டர்ல ஆட்டறப்பவே ஆட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறமேல இப்போ இந்த மாதிரி வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம ஓகே தோசை ஊத்துற அளவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மாவு வந்து கன்சிஸ்டன்சி அப்படி இருந்தா ஓகே அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்படி இட்லி ஊத்துவோமோ அந்த மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ இட்லி பானையில இங்க இப்ப தண்ணி வந்து போட்டு வச்சிருக்கோம். இப்போ இட்லி ஊத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல புளியறத பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, எடுத்து ஊத்துனோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி அளவு வர்ற வரைக்கும் நீங்க தண்ணி யூஸ் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி ஊத்துற பானையில நம்ம ஊத்தி இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியா இருக்கிறதுனால கையில வச்சு நம்ம நார்மலா இட்லி ஊத்துற மாதிரி ஊத்த முடியாது. அதனாலதான் மேல அப்படியே அந்த பானையில வச்சு அப்படி நம்ம ஊத்திட்டோம்னா கரெக்டா இருக்கும். இது ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா, எல்லாம் ஊத்தியாச்சு. இது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி இப்படி அமைக்கி பார்த்துட்டு இப்ப இதுல புளியலாம். இது இடியாப்ப குழாயில இப்ப அந்த இதுக்குள்ளார எத்தனை இட்லி உள்ளுக்குள்ளார போட முடியுமோ அத்தனை இட்லி வச்சு புளியணும். சூடாக புளிஞ்சுக்கணும். அதனால தான் இன்னொரு வீடு வந்து சிம்லே அப்படியே வச்சுருக்கோம். எடுத்து வெளியில் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஹார்ட் ஆயிரும். அழுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து மூணு இட்லி ஊற்றி இது பண்ண புளிஞ்சு வச்சது. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இது வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.